through it. நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகி உங்களுக்கு ஒரு முக்கியமான கடமையை நான் சொல்றது கடமைப்பட்டிருக்கேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய அதாவது பெல் ஐக்கான அழுத்தி மேல இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒரு செகண்ட் இல்ல ரெண்டு செகண்ட் ஒதுக்கி எனக்காக இது மட்டும் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான் உங்கள் மைதீன். இன்னைக்கான வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான கட்டன் சொல்லிட்டு நீங்க தமிழில் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. அதுவும் இல்லாமல் இன்ட்ரோட லைட்டாக அந்த வண்டியோட பீட்டை எடுத்தா உள்ள வந்திருப்பீங்க. நான் ஒரு ஓட் போல் கொடுத்துருந்தேன். அந்த ஓட் போல் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நீங்க செலக்ட் பண்ண கண்டென்ட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். Max100 சைலன்சர்ல RX100 பீட் பண்ற அளவுக்கு ஒரு தரமான ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. ஃபுல் கிரெடிட்ஸும் அவருக்கு தான். மோட்டோ தமிழ் கேரேஜ்னு சொல்லிட்டு தமிழ் சேனல் தான் அவர் வச்சிருக்காரு. அந்த சேனலை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இந்த வீடியோட ஃபுல் கிரெடிட்ஸ் அவருக்கு தான். அவரோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அவரோட சேனல் நேம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், டிஸ்பிளேலையும் கொடுத்துறேன். நமக்கு கொடுக்குற சப்போர்ட்டா அவருக்கும் போய் கொடுங்க. ஏன்னா அவர் நம்மளை மாதிரி ஒரு தமிழ் பேசக்கூடியவர் தான். ஸோ தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்றத கொஞ்ச நேரம் கவனிச்சு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணலாமா வேணாமாங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் காமிப்பேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நண்பா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் அதில் பண்ணியிருக்காருங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். Max100 சைலன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய மஃப்ளரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ நான் இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் மஃப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த மாதிரி மஃப்ளரை உள்ள நீங்கள் போடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பீட்டு வருங்கிறத நீங்கள் இப்போ கேட்டுருங்க. என்ன நண்பா, மஃப்ளர் உள்ள போடும்போது என்ன மாதிரியான பீட் இருந்துச்சு சொல்லி கேட்டிங்களா? அந்த பீட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. அதாவது ரொம்ப மைல்யூட்டாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். Max100 சைலன்சரோட பீட் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோர் ஆல்ட்ரேஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் கட் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீட் ஒன்று வர வச்சேன். அந்த பீட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு வந்துடுங்க. நண்பா, அந்த பீட்டை கேட்டிங்களா, இது எப்படி இருந்துச்சு? இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த மாதிரி நீங்கள் பீட் வர வைக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு இதில் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஆல்ட்ரேஷன் என்னங்கிறத என்னோட வண்டியோட அந்த மஃப்ளரோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நான் போட்டுறேன், முழுசாகவே போட்டுறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் மாடிஃபிகேஷன் ஆல்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி பீட்டை வர வைக்கிறதுக்கு. இன்னொரு பீட் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வர வச்சிருக்காரு. இதை விட பெட்டரான பீட் வந்து பார்த்தீங்கன்னா இது. பட் இது என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன் அவர் பண்ணியிருக்காருன்னா, சுசுகி Max100 இருக்கக்கூடிய அந்த சைலன்சர் மேல ஒரு வளையம் மாதிரி வரும் பார்த்திருக்கீங்களா, அந்த வளையத்தை வந்து பாத்தீங்கன்னா பேஃபில்னு சொல்லுவாங்க. அந்த பேஃபில வந்து பாத்தீங்கன்னா அந்த சைலன்சரோட நடுவில் வரக்கூடிய அந்த மஃப்ளர்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. அந்த ரிமூவ் பண்ண போட்டோ கூட வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல போடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி அதை எடுத்துட்டு அந்த பேஃபில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சைலன்சருக்குள்ள உள்ள வச்சு வெல்ட் அடிச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதை ஒரு ஃபிக்சடு சைலன்சராகவே மாத்திட்டாரு. இப்போ அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். பீட்டோட பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பீட்டை நீங்க வர வைக்கிறதுனால வரக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. வாங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. இப்போ அவர் இதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பேஃபில் மூணு பேஃபில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வரும். அந்த மூணு பேஃபிலில் ஒரு பேஃபில் கட் பண்ணிங்கன்னா நான் முன்னாடி போட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த பீட் வரும். இவர் அந்த மூணு பேஃபிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஃப்ளர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாரு. ரிமூவ் பண்ணி உள்ள சைலன்சருக்குள்ளே வச்சு வெல்ட் அடித்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் இந்த மஃப்ளரே உள்ளே வளரால் நுழைக்க முடியல. இப்போ அவர் கை வச்சு கூட கம்பேர் வருங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, இந்த மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஃபில் வரும். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருனா, அந்த பேஃபிலுக்கு நடுவில் இருக்கிற மஃப்ளரை ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பேஃபில் மட்டும் உள்ளே வச்சு வெல்ட் அடிச்சிருக்காரு. வெல்ட் அடித்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி கேட்பார். அதோட பீட்டை பாருங்கள் நீங்களே. யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். Thank you.
நண்பா வீடியோ பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? பீட் சும்மா தரமா இருந்துச்சா? உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் நீங்க பண்றது மூலமா உங்க பைக்கோட மைலேஜ் கண்டிப்பா அடி வாங்கும் நண்பா. சோ நண்பா, இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நீங்க பண்றதுனால மெயினா மைலேஜ் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கும். அதுவும் இல்லாம உங்க வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் போக போக குறையறது நீங்க கண்கூடாவே பாக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மஃப்ளர் இல்லாம நீங்க வண்டி ஓட்டக்கூடாது. மஃப்ளர் எதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி ஒரு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து மைலேஜ் டிராப் ஆகக்கூடாது, இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் குறையக்கூடாதுங்கிறக்காக தான் மேக்ஸ் 100, அதாவது எல்லா கம்பெனியுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா எல்லாத்தையுமே செக் பண்ணி ஆயிரம் விதமான டெஸ்ட்டுகளுக்கு அப்புறம் தான் அந்த பைக்கே நமக்கு வந்து லான்ச் பண்றாங்க. அவங்களோடவா நம்ம பெட்டரா யோசிச்சுட போறோம்? இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நீங்க பண்றதுக்கு வெறும் 80 ரூபா செலவழிச்சு நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணலாம். பட் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நீங்க ட்ரை பண்ணணும், இந்த பீட் தான் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா மைலேஜ் டிராப் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணிக்கங்க. யாராவது ட்ரை பண்ண போறதா இருந்தா கண்டிப்பா நம்ம சேனலுக்கு ரிவ்யூ கொடுத்துருங்க. அந்த இதை ஆல்ட்ரேஷன் பண்ற வீடியோவை நம்ம போட்டுருவோம் நம்ம சேனல்ல. ஹோப்ஃபுல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பா. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ மீட் பண்ற வரைக்கும் அண்டில் டாடா வீடியோ கேட் ஃப்ரம் உங்கள் மைதீன். பை நண்பா.